தர்பார் திருவிழா உச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அதாவது தர்பாரை பற்றி நமக்கு முதல் அப்டேட் சாங் பற்றி அனிருத் தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது நவம்பர் மாதம் அப்போ போட்டிருந்தாரு, சும்மா கிழிக்க விடுறோம் இந்த முறை பொங்கலை தேட்டரெல்லாம் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு இன்னொரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, பாடலுடைய சும்மா கிழி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்கள் விரைவில் எதிர்பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த சும்மா கிழி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு, ட்விட்டரையே அதிர விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, அதற்கு நேம் வந்து சும்மா கிழி. ஏன்னா நம்ம போன முறை நம்ம பார்த்துருந்தோம் பேட்டையில் வரும்போது மரண மாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான், அந்த வார்த்தையே மிகப்பெரிய அளவில் கேட்சிங்காக மாறினதை எப்போ வரும் சும்மா கிழியோடைய லிரிக் வீடியோ அப்படின்னு காத்திருந்தாங்க. காத்திருந்த உடனே வந்துச்சு, வந்த உடனே மிகப்பெரிய சாதனையை ஃபஸ்ட்டு டேலேயே மிகப்பெரிய சாதனையை பண்ணிச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதிகமாக பார்த்த லிரிக்கல் வீடியோ ஃபஸ்ட்டு டேயில் சும்மா கிழி தான் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிச்சு. அதற்கு பிறகு ரசிகர்களுக்கெல்லாம் அந்த பாட்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சும்மா கிழியோட லிரிக் வீடியோ வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ்லேருந்து வரும் சும்மா கிழி அப்படின்னு தனக்கே உரிய மேனரிசத்தில் அவர் அந்த டைலாக்கை சொல்லுவார். அவர் அந்த டைலாக்கை சொன்னதுனால அந்த சும்மா கிழிங்கிற வார்த்தையினுடைய வேகமே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மாறிச்சு. இப்போ ரசிகர்களுக்கெல்லாம் அதை எப்போ நம்ம பார்க்கறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு சரியான திணி போடுற மாதிரி லைகா அவர்கள் நேத்தி அந்த ஒரு ப்ரொமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுற முன்னாடியே நம்ம இவர் சொல்லியிருந்தாரு, ஏஆர் முருகதாஸ் அவர்கள், நீங்கள் கொண்டாடக்கூடிய ப்ரொமோவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்பார் சம்பந்தமான நிறைய ப்ரொமோக்கள் வருது, எல்லாமே செமையாக இருக்குது, சூப்பர்வாக இருக்குது அப்படிங்கும் பொழுது சும்மா கிழியோடைய அந்த ப்ரொமோ வரும்போது விட்டுருவோமா? அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எனர்ஜியும் யங் லுக்கும் வாட்டி எடுக்குதுங்க. பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோசியல் மீடியாவே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போன நிகழ்வு நடந்திருக்கு. எப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு யூடியூப்னு இந்த சும்மா கிழி ப்ரொமோ ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வரும்பொழுது பின்ன படைக்காதா என்ன மாதிரி ஒரு மேக்கிங்கு. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஸ்டைலான நடனம் இந்த பாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த ஆண்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனரஞ்சகமான பாடா சும்மா கிழி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி அந்த ப்ரொமோ வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கே உரிய அந்த மேனரிசத்தில் சும்மா கிழி அப்படின்னு கிழிக்கும் போது தியேட்டர் எந்த மாதிரி கிழிய போகுதுங்கிறத நான் கற்பனை தான் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நிறைய இடங்களில் புக்கிங் ஓப்பன் ஆகி அது ஒரு அசுரத்தனமான புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் வருது. இந்த ப்ரொமோக்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் சொன்ன வார்த்தை ஒன்று தான், சில ஃப்ரேமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கண்கள் சிங்கம் மாதிரி கர்ஜிக்குது, சில ஃப்ரேமில் அவருடைய கண்கள் பனிமலை மாதிரி இனிமையாக இருக்குது, இன்னும் நிறைய இடங்களில் அவருடைய க்யூட்டான ஸ்மைல்ஸு எங்களை உச்சத்துக்கு கொண்டு போகுது ஆனந்தத்தில் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லோரும் அந்த ப்ரொமோ வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியின் உச்சம் தொட்டிருக்காங்க. எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா இந்த தர்பார் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை தான் சொல்லலாம். இந்த தர்பார் இந்த ஆண்டின் ஒரு மாபெரும் வெற்றி படம், அதாவது 2020 இந்த டிகே தொடங்குது, இதனுடைய மாபெரும் வெற்றி படமாக தர்பார் தான் இருக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் வெற்றி படம்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே மிகப்பெரிய வெற்றி படமாக தர்பார் தான் இருக்கும். அதற்கு காரணம் இந்த படத்தினுடைய தரம், அடுத்தது இந்த படத்தினுடைய கூட்டணி, இந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்வால்மெண்ட், இன்னொன்று நம்பிக்கை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டாரு, தர்பார் கதை கேட்கும்போதே எனக்கு கிளிக் ஆச்சு, அதுவும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய மேக்கிங் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடண்ட் ஆயிடுச்சு, திஸ் இஸ் அ ஷோர் ஷாட் அப்படின்ட்டாரு. அவரே சொன்னதுக்கப்புறம் மாற்று கருத்தே இருக்காது. நீங்கள் எத்தனை முறை சும்மா கிழி வீடியோ ப்ரோமோ பார்த்தீங்க கமெண்டில் சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ தர்பார் திருவிழா.